பார்த்துருக்க ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பேட் ரிவ்யூ பார்ட்டு 8, 9 இதெல்லாம் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 8th பார்ட்டுன்னு நினைக்கிறேன், மேபி இல்லைன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எடிட்டர். சரி பார்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் நான் கடைசியில். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகும். இனி நம்ம பார்க்குற ஒரு பேட்டு நான் வச்சுட்டுருக்கேன் இந்த பேட்டு. இது வந்து எஸ்எஸ் பேட் விண்டேஜ் 2.0. இந்த பேட்டை பற்றி தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட எம்ஆர்பி சொல்லிடுறேன். இந்த பேட்டோட எம்ஆர்பி வந்து 30,000 ருபீஸ், ஓகேங்களா? ஸோ இதோட பேட்டோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா தோனி அவர் வச்சுருக்கார்ல ஒரு பேட்டு வச்சிருந்தாரே ஒரு பேட்டு, அந்த பேட்டோட ப்ரொஃபைல் தான். ஸோ சேம் அந்த பேட்டோட யூ கட் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 to 15 கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டு. இந்த பேட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா சவுண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஹெட்ஜ் பாருங்கள், திக் ஹெட்ஜு. ஸோ கரெக்டாக அந்த இதை கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. பேட்டே வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஹேண்டில் உங்களுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ஹேண்டில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேட்டோட நாக்கிங் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாலில் பட்டா எப்படி இருக்கும் சவுண்டுன்னு பார்த்துக்கலாம், நாக் பண்ணலாம். சவுண்டு கேட்டுனாவே புரிஞ்சுருக்கும் வேறு லெவலில் இருக்குது சவுண்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து சூப்பராக இருக்குது. சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் இருக்குது. ஸோ செம பேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டு வந்து இப்போது யார் கிடைக்க போதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து யாருக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்க இந்த பேட்டை எடுத்துருவாங்க. ஸோ லெட்ஸ் சீ இந்த பேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு, அந்த வீடியோஸையும் அவங்களை பார்க்க சொல்லுங்கள். ஹவு டு நாக் அ பேட் அப்படிலாம் ஒன்று இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பேட் நாக்கர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது புரியும். நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்க்கலாம்.